அல் குர்ஆனிலே சூரா அல் ஃபாத்திஹா மிகவும் அதிசிறப்பு வாய்ந்த ஆழமான அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு சூராவாகும், அத்தியாயமாகும். இந்த சூராவுடைய ஆழமான அர்த்தங்களை அல் குர்ஆனில் உள்ள ஏனைய 113 சூராக்களும் விளங்கப்படுத்துகின்றன. சூரா அல் ஃபாத்திஹாவுடைய பொருளை நீங்கள் கவனித்து பார்த்தால், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஓதுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் இரட்சகனான அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் மேலும் உன்னிடமே உதவி தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எமக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம், நீ எவர்கள் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதையை. கைரில் மக்லூபி அலைஹிம், கோபத்துக்குள்ளானவர்களுடைய பாதை அல்ல. வலல்லாலின், வழி தவறியவர்களுடைய பாதையும் அல்ல. இவ்வாறு பொருளை உள்ளடக்கிய இந்த சூரா அல் ஃபாத்திஹாவுடைய விளக்கமாகத்தான் அல் குர்ஆனுடைய ஏனைய அத்தியாயங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த சூரா அல் ஃபாத்திஹாவுடைய வசனங்களுடைய பொருளையும் ஏனைய அத்தியாயங்கள் உள்ள வசனங்களுடைய பொருளையும் நீங்கள் கவனித்தால், ஏனைய அத்தியாயங்கள் சூரா அல் ஃபாத்திஹாவை விளங்கப்படுத்தக்கூடியதாக வந்திருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும். உதாரணமாக சூரா அல் ஃபாத்திஹாவுடைய கடைசியிலே கைரில் மக்தூபி அலைஹிம் என்பதன் மூலமாக குறிப்பாக யூதர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார். இந்த யூதர்களை பற்றிய விளக்கம் சூரா அல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்து வரக்கூடிய சூரா அல் பக்ராவிலே இடம்பெற்றிருக்கிறது. சூரத்துல் பக்ராவிலே யூதர்களை பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்தியிருக்கிறான். அதனை அடுத்து வலல்லாலின் சூரா அல் ஃபாத்திஹாவுடைய கடைசியிலே வழி தவறியவர்களுடைய பாதை அல்ல என்பதன் மூலமாக வழி தவறியோர் குறிப்பாக கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. இந்த கிறிஸ்தவர்களை பற்றிய விளக்கம் சூரத்துல் பக்ராவை அடுத்து வரக்கூடிய சூரா ஆல் இம்ரானிலே இடம்பெற்றிருக்கிறது. இவ்வாறே சூரா அல் ஃபாத்திஹாவுடைய ஒவ்வொரு பகுதியையும் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அதனை அடுத்து வரக்கூடிய அத்தியாயங்கள் ஊடாக, பல சூராக்கள் ஊடாக விளங்கப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அல் குர்ஆன் அனைத்து சூராக்களுக்கும் அவற்றுடைய சுருக்கங்களை உள்ளடக்கிய ஒரு சூராவாகத்தான் சூரா அல் ஃபாத்திஹா இடம்பெற்றிருக்கிறது. அது ஒரு ஆழமான அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பான சூராவாகும்.